இது இந்த பூமிடா இது இந்த மண்ணடா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க தமிழக மக்கள் இது இந்தியாடா அப்படிங்கிற ஒரு பதில் தான் இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது சாதாரண மனுஷங்களுக்கு கிடைக்கிற அந்த வாழ்க்கை அந்த சந்தோஷம் இது எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய அளவு அழுத்தி ரொம்ப பெரிய அழுத்தத்தில் மக்களுக்காக குறிப்பாக நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற வேலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எல்லை சாமிகள் அப்படின்னு சொல்லி பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் பிபின் ராவத் அவர்கள் இறந்துட்டாங்க பிபின் ராவத் அவர்கள் இறந்த பிறகு தமிழகத்தில் நடந்த அந்த கடைசி நிமிடங்கள் சில முக்கியமான தரவுகள் அந்த எம்ஐ ரக ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்கிறோமே அதுக்கு பின்னாடி இருக்கிற பிளாக் பாக்ஸ் அதனுடைய உண்மைகள் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் என்னதான் சொல்லு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நாங்கள் இந்தியா தான்டா நிற்போம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களும் வீர வணக்கங்களும் ஒவ்வொரு வாகனமா வருதுங்க நீங்க வீடியோலாம் பார்த்தீங்களான்னு தெரியாது ஒவ்வொரு வாகனமா வருது அங்கே நின்றுட்டு இருக்கிற மக்களுடைய அந்த முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது யாரோ ஒரு நபர் சொல்றாங்க அந்த வாகனத்தில் தான் பிபின் ராவத் அவர்களுடைய உடல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு கேட்ட பிறகு அத்தனை மனிதர்களும் ஜெய்ஹிந்த் வீர வணக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டுமே அங்கே பெரிய அளவு பேசப்படுகிறது எல்லாரும் இந்தியாவை போற்றி இந்திய ராணுவ வீரர்களை அவங்களுடைய அந்த நிறைய மனிதர்கள் அவங்க கையில் இருந்த மலரை தூவி பிபின் ராவத் அவர்களுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்துகிறார்கள் அந்த ஒரு தருணம் அந்த ஒரு நிமிஷம் வெளிநாட்டுக்காரன் இல்லாட்டி நம்ம நாட்டை அழிக்கணும்னு பார்க்கறவங்க சத்தியமா சொல்றேன் இந்தியாவை அழிக்க முடியாடா இப்படி பேர் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி ராவத் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறத இன்னும் நம்ப முடியாமல் நம்ம எல்லாமே தவித்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் அவருடைய ஆளுமை திறன் அப்படிங்கறது நிறைய விதமான செய்திகள் பிபின் ராவத் அதுக்காகத்தான் கொல்லப்பட்டு விட்டார் இதை திசை மாற்றம் செய்வதற்காக பல பிரச்சனைகளும் இங்கே பேசப்படுகிறது ஆனா உண்மையான ரீசன் இதுதான் அப்படிங்கறத இப்பவும் இராணுவம் என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா இது இயற்கை சீட்டம் வழியாக வந்த ஒரு விபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இயற்கை சீட்டம் வழியாக வந்த ஒரு விபத்து அப்படிங்கிறதுக்கான எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் காரணம் அந்த ஹெலிகாப்டர் அந்த ஹெலிகாப்டரினுடைய கடைசி கட்ட ஆய்வுகள் அந்த ஆய்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி சர்வீஸ் பண்ண பிறகு எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கு அது எத்தனை கிலோமீட்டர் ஓடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓவராலாக எல்லா ஸ்ட்ரக்சரையும் எடுத்து வெளியில் வைக்கிறாங்க அதனுடைய கருப்பு பெட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லும்போதும் அதே மாதிரி இந்த விமானத்தில் குறிப்பா எம்ஐ செவன்டீன் ஃபைவ் அப்படிங்கிற இந்த விமானத்துல குறிப்பா ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டரும் இருக்கு ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் மற்றும் இந்த டிஜிட்டல் ரெக்கார்டர் இது இரண்டுமே டெய்ல் பூம்ல தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் அந்த விமானத்தை டிசைன் பண்ண இல்லாட்டி அந்த விமானத்தை பற்றி தெரிந்தவங்களுக்கு தெரியும் ஸோ டெய்ல் பூம்ல இருந்து இதை எடுத்துட்டாங்க இதை எடுக்கும் இந்த பிளாக் பாக்ஸ் மற்றும் இந்த டிஜிட்டல் ரெக்கார்டர் இது எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போது விமானிகள் என்ன பேசிக்கொண்டார்கள் அந்தந்த ஸ்டேட்ல அந்த ஹெலிகாப்டர்ல இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஹெல்த் எப்படி இருந்துச்சு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது யூகிக்கும் தன்மை இருக்கக்கூடிய சில விதமான டேட்டாஸ் அது எய்தர் வாய்ஸ் ரெக்கார்டிங்காக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் ரெக்கார்டிங்காக இருக்கலாம் இந்த ரெக்கார்டிங் டேட்டாவை எல்லாமே இப்போ எங்க அனுப்பப்படும் குறிப்பாக இந்த பிளாக் பாக்ஸ் போன்றதெல்லாம் ரஷ்யாவுக்கு அனுப்பப்படும் அப்படி இல்லைனா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இங்கே வரவழைக்கப்படுவார்கள் பட் அங்கேருந்து இங்கே வரவழைக்கப்படுவதற்கு பதிலாக இது ஃபுல்லாக ரஷ்யாவுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம் இது ரஷ்யன் மேடு ஒரு ஹெலிகாப்டர் அப்படிங்கிறத நம்ம நேத்தே பார்த்தோம் ஸோ எம்ஐ செவன்டீன் அப்படிங்கிறத இரண்டாயிரத்தி எட்டாவது வருடம் எண்பது எம்ஐ செவன்டீன் ரக விமானம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம உத்தரவு கொடுக்குறோம் ஆர்டர் கொடுக்குறோம் அதன் பெயரில் இரண்டாயிரத்தி பதிமூணில் முதல் ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு டெலிவரி செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி

இருக்கட்டும் ரஷ்ய மொழியில் தான் இருக்கும் ஸோ நம்ம நாட்டு தலைவர்கள் இல்லாட்டி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான விஞ்ஞானிகள் ரஷ்ய மொழியை மறுபடியும் இங்கிலீஷ்லேயோ இல்லாட்டி அவங்க லாங்குவேஜ்லேயோ கன்வெர்ட் பண்ணி அதன் பிறகு அதை ஸ்டடி பண்ணி இப்படி ஒரு தொழில்நுட்ப டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுலாம் நடக்கும் இது ஒரு பெரிய ப்ராசஸ் நம்ம நினைக்கிற மாதிரி பத்து பக்கங்கள் இருபது பக்கங்கள் இருக்காது கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் பக்கங்கள் உள்ளடக்கிய ஒரு கேட்லாக் ஆகிருக்கும் நம்ம கையில கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரியான கேட்லாக்லாம் படிச்சு ஒரு தொழில்நுட்ப டிரான்ஸ்ஃபர்லாம் நடத்துறது தான் ரஷ்யா இந்தியாவினுடைய கூட்டு ராணுவ பலம் அப்படிங்கிறது இன்றளவும் அதிகரித்து

சரியானதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை நேரடியாக பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அஞ்சடி தூரத்தில் இருக்கவங்களுக்கு கூட என்னையால் அன்னைக்கு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பனிமூட்டம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அஞ்சடி தூரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹெலிகாப்டர் நிச்சயமாக ஏதாவது மரத்தின் மீது தான் மோதி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராணுவ தரப்பில் சொல்வதும் இந்த பனிமூட்டம் நிறைந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் மக்கள் இருந்ததும் அப்படிங்கிறது அங்கே சரியாக இருக்கிறது அது மட்டும் தானா பிபின் ராவத் அவர்கள் கடைசி நேரத்தில் உயிர் பிழைப்பதற்காக போராடினார் தண்ணீர் கேட்டார் ஆனா இந்த சிச்சுவேஷன்ல தண்ணீர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றி இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து தூக்கின நிறைய பேர் பல சேனல்களுக்கும் இன்டர்வியூ அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அதை கேட்கும்போது போது கண்டிப்பா மைண்ட் அப்செட் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது கிடையாது ஸோ பிபின் ராவத் அவர்கள் இல்லாடி இந்த எம்ஐ ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகளில் இன்றளவும் பறந்து வருகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ஐ ஹெலிகாப்டர் ரகம் எல்லாமே பதினான்கு சீட் தான் அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க இருந்து முப்பது சீட் இருக்கக்கூடிய பலவிதமான ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் சரக்குகளை மட்டுமே ஏற்றிக்கொள்ளக்கூடிய எம்ஐ ரக ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கிறது ஸோ இது வந்து டிஜிட்டலி இல்லாட்டி இப்போ இருக்கிற நவீன யுக ஹெலிகாப்டர்ல ரொம்பவே அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க சரி இப்போதான் நம்ம இதை ஸ்டடி பண்ண போகிறோமே பிளாக் பாக்ஸை ஸ்டடி பண்ணி பண்ண போகிறோமே அப்படின்னு சொன்னால் இதுக்கு ரிப்போர்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சாதாரணமாக இப்படி வந்து ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட மாட்டாங்க பல விதமான அவங்க என்ன செய்வாங்க அனாலிசிஸ் பண்ணுவாங்க அது ஏர்க்ராஃப்ட் இல்லாட்டி ஹெலிகாப்டர்னுடைய மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டாக இருக்கலாம் லோட் ஷீட்டாக இருக்கலாம் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ஆஃப் த ஹெலிகாப்டர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் பார்ட்ஸ் க்ரூ ஃப்ளைங் ஹவர்ஸ் எவ்வளோ அந்த விமானத்தை ஓட்டி சென்ற நபர்கள் எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் அவங்களுடைய ஃபிட்னஸ் அவங்களுடைய கடைசி நேர மனது எப்படி இருந்துச்சு அவங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு இது எல்லாம் டோட்டலாக பார்த்த பிறகு தான் இதனுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறத இவங்க என்ன செய்வாங்க வெளியில் விடுவாங்க சரி இதே மாதிரியான ஒரு விபத்து எம்ஐ ஒன் செவன்டி டூ அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டரில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் அதனுடைய ரிப்போர்ட் வெளியில் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விபத்து ஏற்பட்டு கொஞ்சம் நேரத்தில் ஹெலிபேட்லேருந்து கொஞ்சமாக சாஞ்சு அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள் ஆகிவிட்டது அது தீப்பிடித்து விட்டது அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்னுடைய கடைசி வரி அது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் அங்கே வெல் ட்ரைண்டாக இல்லாத மனிதர்கள் இருந்தாங்க அதே மாதிரி இந்த ஃபயர் அப்படிங்கறத ரெஸ்க்யூ பண்றதுக்கான நிறைய மெஷின்ஸ் அதுல இல்லாம இருந்துச்சு இல்லாட்டி இந்த விபத்தை தடுத்துடறலாம் அப்படிங்கற ஒரு ரிப்போர்ட் வெளியில வருது. இந்த ரிப்போர்ட்ட யார் கொடுத்தாங்க அப்படிங்கறே கேட்டீனா ஏர்மார்ஷல் பிபி ராஜ் குமார் அவர்கள்தான் கொடுக்கறாங்க. 2010 லேயும் 172 அப்படிங்கற ஒரு விமானத்துல இருந்து சில நபர்கள் கீழே விழுறாங்க. எப்படி கீழே விழுந்திருப்பாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்டமா நிறைய ரிசர்ச் ப்ளஸ் இதே மாதிரி டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்த ஹெலிகாப்டர் ஜஸ்ட் ஃப்ளை ஆகும்போது அதனுடைய டோர் சரியான பொசிஷன்ல லாக் ஆகல சோ ஓபன் சிக்னலில் இருக்கக்கூடிய லாக்கை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டெக்னீஷியன்ஸ் வர வச்சு அந்த டெக்னீஷியன்ஸ் அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணும்போது அந்த காற்றினுடைய அழுத்தம் காரணமாக டோட்டலாக டோர் திறந்து கொஞ்சம் பேர் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் ஒரு ரிப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு இந்த ஹெலிகாப்டரில் பலவிதமான அம்சங்கள் புதிதாக ஆட் செய்யப்பட்டது அப்படிங்கிறதும் வேறொரு வரலாறாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் பழைய வரலாறு ப்ளஸ் இந்த மாதிரி டேட்டா ஏன்னா இந்த எம்ஐ அதாவது பிபின் ராவத் அவர்கள் பயணம் செய்த இந்த ஹெலிகாப்டர் லாஸ்ட் சர்வீஸை முடித்து இருபத்தி ஆறு மணி நேரம் பறந்திருக்கிறது இந்த இருபத்தி ஆறு மணி நேரம் பறந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் சரியாக வேலை பார்க்கல இந்த எக்யூப்மெண்ட் வேலை பார்க்கல இந்த சாஃப்ட்வேர் சரியாக வேலை பார்க்கல அப்படிங்கிற சின்ன கம்ப்ளைண்ட் கூட வரல டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது கடைசியாக இந்த ஹெலிகாப்டர் தீப்பிடிச்சு பறந்து வந்து விழுகிறது அப்படின்னு சொல்லி ஃபேக்கான இல்லாட்டி பழைய பல வீடியோக்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக மாறி வருகிறது அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் ஒரிஜினல் வீடியோ இந்த டூரிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோ எடுக்கும்போது ஹெலிகாப்டர் நல்ல பிரதேசத்துக்குள் நுழைகிறது அப்படிங்கிற அந்த ஃபுட்டேஜ் மட்டும்தான் இந்த ஃபூட்டேஜுக்கு பின்னாடி கருப்பு பெட்டி அதனுடைய ஆய்வுகள் அதன் பின்னால் இருக்கும் உண்மைகள் எல்லாமே வருவதற்கு இன்னும் பல மாதங்கள் எடுக்கலாம் ஆனால் அதற்கு முன்பாகவே இந்தியாவுக்கு தேவையான தலைமை தளபதி அப்படிங்கிறவர் முப்படைகளுடைய தளபதி அப்படிங்கிறவர் சீக்கிரமா நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது இப்போது இருக்கும் நம்முடைய ராணுவ தளபதி அவர்கள் அவர்கள்தான் அடுத்த முப்படைகளுடைய தளபதியாக இருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுகிறது ஆனால் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் கிடையாது இந்த முப்படைகளுடைய தளபதி அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இதுக்கு ஒரு கிரைட்டேரியா கிடையாது அது ஒரு கிரைடேரியாவா இருந்தாலும் இந்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறது அவங்க தான் இந்த முப்படைகளுடைய தளபதியாக மாற்றப்படுவார்கள் ஸோ பொறுத்து இருக்கலாம் யார் முப்படைகளுடைய தளபதி அப்படிங்கிறது சீக்கிரமாக விடை கிடைக்கும் இப்போ நம்ம இழந்திருப்பது ஒரு பிபின் ராவத் அவர்களை மட்டும்தான் இதே மாதிரி பல பிபின் ராவத் அவர்கள் இந்தியாவுக்கு உழைப்பதற்காக இந்திய மக்களை காப்பாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் மார்த்தொட்டி சொல்லலாம் நாங்கள் இந்தியர்கள் இந்த மாதிரியான ஒரு இழப்பு இந்தியாவுக்கு பேரிழப்பு தான் இதன் காரணமாக இந்தியா வீழ்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு வீண் நம்பிக்கை எந்த நாட்டுக்கும் தேவையில்லை அப்படிங்கிறத மறுபடியும் நாம இங்கே பதிவு செய்வோம் இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்